மரியாதை குறிய திரு வேலு அவர்கள் தொகுதியின் சட்டமண்ட உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு தொகுதி மக்களின் நலன் சார்ந்த பல்வேறு பணிகளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக இருந்தாலும் அரசியல் சார்பற்ற வகையில் அனைத்து தரப்பினரையும் கவருகிற வகையில் அவர்களுக்கான பல்வேறு விஷயங்களை எடுத்து செய்வதாக இருந்தாலும் இப்படி பல விஷயங்களை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கிற வகையில் பெண்ணினத்திற்கு பெருமை சேர்க்கிற வகையில் ஒரு மிக சிறந்த ஆளுமை திறன் மிக்க பெண் தலைவராய் பாராளுமன்றத்தில் கர்ஜித்து வருகிறாரே, அவரே இங்கே எடுத்து சொன்னதைப் போல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வேலு அவர்கள் இந்த தொகுதியில் மிக சிறப்பான செயல்பாடுகளால் மக்களை ஈர்த்து வருகிறார், கவர்ந்து வருகிறார் என்று இங்கே மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அவர் எங்கள் மயிலாப்பூர் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் சார்பில் பல்வேறு பொது நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்திருப்பது என்பது சிறப்பு. அந்த எங்கள் மயிலாப்பூர் லட்சணையை பார்த்தாலே அவருடைய கற்பனை திறன், மயிலாப்பூரின் மேல் அவருக்கு இருக்கிற ஆர்வம் அக்கறை மிக தெளிவாக வெளிப்படும். திருவள்ளுவரை தந்தது மயிலாப்பூர் என்று சொல்லுவார்கள். திருவள்ளுவரின் திருவுருவப்படம் மயிலாப்பூர் என்றால் கலங்கரை விளக்கத்தை அடையாளம் காட்டுவார்கள். கலங்கரை விளக்கம் மயிலாப்பூர் என்றால் மும்மதமும் சம்மதமும் என்கின்ற வகையில் கபாலீஸ்வரர் கோவிலாக இருந்தாலும் சாந்தோம் மாதா ஆலயமாக இருந்தாலும் கச்சேரி சாலையில் அமைந்திருக்கிற பழமை வாய்ந்த மசூதியாக இருந்தாலும் இவை அத்தனையுமே ஒரு படத்தில் ஒருங்கிணைத்து இதுதான் மயிலாப்பூர், எங்கள் மயிலாப்பூர் என்று மிக சிறப்பான வகையில் ஒரு திட்டத்தை நிறுவி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதற்காக நான் மரியாதைக்குரிய திரு வேலு அவர்களை மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மக்கள் பிரதிநிதிகள் அத்தனை பேருமே இதுபோன்று மக்கள் நலன் சார்ந்த விழாக்களை எழுச்சியோடு நடத்தும் பட்சத்தில்தான் இளைஞர்கள் முதல் அனைத்து தரப்பு வயதினருக்கும் குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவர்களுக்கும் இது போன்ற பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான ஆர்வம் இருக்கும், அக்கறை இருக்கும். எனவே அந்த வகையில் திரு வேலு அவர்களின் முயற்சி உண்மையில் பாராட்டுதலுக்குரியது. இதுவரைக்கும் 300 பேசியிருக்கிறேன், இனிமே பேசணுமா வேணாமாங்கிறத நீங்க முடிவு பண்ணணும். ரெண்டு விஷயம், ரெண்டு ஆப்ஷன் உங்க மைண்டுக்கு உங்க கையில சொல்லிடுறேன். ஒன்னு, நான் பேசணும், இல்லைன்னா ஒரு பரிசு போட்டி அறிவிக்கணும். ஏற்கனவே இங்க அறிவுசார் பரிசு போட்டி நடத்தி பரிசு தரப்போறாங்க. இப்ப நான் ஒரு பரிசு போட்டியை அறிவிச்சு இங்கேயே பரிசு தரப்போறேன். இந்த பரிசு போட்டி குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்குமானது. இதுல 3 பரிசுகள் ஆசிரியர்களுக்கு, ஆளுக்கு தலா 3000 ரூபாய் ரொக்க பரிசு. 3 பரிசு மாணவர்களுக்கு, ஆளுக்கு தலா 2000 ரூபாய் மாணவர்களுக்கு. 3 பேருக்குமே ஒரே கேள்வி தான். இந்த கேள்விகள் மொத்தம் ஒரு 5 கேள்விகள், 5 விஷயங்கள். மொத்தத்திலே ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். பேசினா ஒரு அரை மணி நேரம் ஆகும். பேசுறது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா, பரிசு போட்டி வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? பரிசு போட்டி ஏகோபித்த ஆதரவு பரிசு போட்டிக்கு இருக்கிறதால பரிசு போட்டி துவங்குகிறது. முதல்ல மாணவர்களுக்கு, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தவுடன் 1 வயசிலிருந்து 5 வயதுக்குட்பட்டவர்களுக்கு, 1 வயசிலிருந்து 8 வயதுக்குட்பட்டவர்களுக்கு, 9வதிலிருந்து 12வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு,
ஒட்டுமொத்தமா பள்ளி நிர்வாகத்தை சீரமைப்பதற்கு ஐந்து மிகப்பெரிய திட்டங்களை வடிவமைத்திருக்கிறார். இந்த ஐந்து திட்டங்களும் தெரிந்த மாணவர்கள் கையை உயர்த்துங்கள். உங்கள் அருகே ஒலிபெருக்கி கொண்டு வந்து தரப்படும். அதை யார் சொல்றீங்களோ அவங்க மூணு பேருக்கு பரிசு. முதல்ல கை தூ யார் கை தூக்குங்க. ஐந்து அந்த குழந்தை கையில் கொடுப்பா மைக்க கூட அந்த வெள்ளை ஷர்ட் அந்த சின்ன பையன் கை தூக்குனது யாரு? அங்க அங்க தூக்குறாரு பாருங்க அங்க அதோ அங்க ஒருத்தர் மகளிருக்கு பிரியா வந்து பஸ் தந்தாரு. இல்ல நான் கேட்டது நான் சொன்னது மகளிர் ஒன்னுல இருந்து அஞ்சு வயசு வரலுமா இருக்கிறாங்க. சொன்னது மாணவர்களுக்கான திட்டங்கள் ஒன்னு முதல் இலவச உணவு. கேள்வியை திரும்ப சொல்றேன். ஒன்னுல இருந்து ஐந்து வயதுக்கு ஒரு திட்டம், ஒன்னாவதுல இருந்து எட்டாவது படிக்கிற வரைக்கும் ஒரு திட்டம், ஒன்பதாவதுல இருந்து பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் ஒரு திட்டம், கல்லூரி மாணவிகளுக்கு என்று ஒரு திட்டம், ஒட்டுமொத்தமாகவே பள்ளிகள் சீரமைப்பதற்கு என்று ஒரு திட்டம். மொத்தம் ஐந்து திட்டங்கள். இது அஞ்சுமே நம்முடைய ஒரே ஒரு நிமிஷம். இந்த அஞ்சு திட்டமுமே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த ரெண்டரை வருஷத்தில் பண்ணியிருக்கிறது. இந்த ஐந்து திட்டங்கள் தெரிந்தவர்கள் கையை உயர்த்தணும். திட்டத்தோட பேர் மட்டும் சொன்னா போதும், திட்டத்துக்குள்ள நீங்க விளக்கம் போக வேண்டியதில்லை. திட்டத்தோட பேர் சொன்னா போதும். யார் சொல்றீங்க? இந்த குழந்தை கை தூக்கி பாருங்க. காலை உணவு திட்டம். என்னமா? காலை உணவு திட்டம். உன் பேர் என்ன? சந்தீப். சந்தீப், காலை உணவு திட்டம் ஒன்னு. ரெண்டு சொல்லுங்க. அப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு வந்து ஃப்ரீ. இல்ல, திட்டத்தோட பேர் சொன்னோம். மொத்தம் அஞ்சு திட்டம் சொல்லியிருக்கிறேன். ஒன்னு சொல்லிட்டீங்க, சக்சஸ்ஃபுல்லா சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இன்னொன்னு, இன்னொரு பையன் கை தூக்குறான். ஒன்னு சந்தீப் ஒன்னு சொல்லியிருக்காரு. அவரு உங்க பேர் இந்த தம்பி கையில் கொடுப்பா. இங்க வா, அவர் அவர் கையில் கொடுங்க. என்னமா? இளம் தேதி கல்வி திட்டம். என்னப்பா? இளம் தேதி கல்வி திட்டம். உன் பேர் என்னப்பா? கீர்த்திநாதன். கீர்த்திநாதன், கீர்த்திநாதன், இன்னொன்னு சொல்லு. இளம் தேதி கல்வி ஒன்னு தான் சொல்லியிருக்கிற, இன்னொன்னு சொல்லு. மொத்தம் அஞ்சு சொல்லணும். இலவச பயண அட்டை. இலவச பயண அட்டை. இல்ல இல்ல, இப்ப இந்த கவர்மெண்ட் வந்து எடுத்து வந்த திட்டம் அஞ்சு. இலவச பயண அட்டை எல்லாம் ஏற்கனவே இருக்கு. வேற சரி, அவ்வளவுதான். மாணவர்களுக்கான வாய்ப்பு முடிஞ்சிருச்சு. இதுல என்னன்னா, நாலு பேர் சொல்லிருக்கீங்க, நாலு பேருமே ஐந்து திட்டங்களை முழுமையாக சொல்லலை. இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லியிருக்கிறீங்க. ஆளுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா பரிசு தரப்படும். இந்த நான்கு மாணவர்களுக்கும் ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபா பரிசு தரப்படும். இப்போ ஆசிரியர்களுக்கு, ஆசிரியர்கள் இந்த ஐந்து திட்டங்கள், நான் சொன்ன ஐந்து திட்டங்கள் உங்கள் மைண்டில் அநேகமாக நேரம் செட் ஆகிருக்கும். நீங்கள் இந்த ஐந்து திட்டங்கள் பேர் சொன்னால் மட்டும் போதாது, இதோட விளக்கம் சொல்லணும். இப்போ இல்லம் தேடி கல்வின்னு சொன்னார். எத்தனை குடியிருப்புகளில் செயல்படுத்தப்படுகிறது, எத்தனை லட்சம் தன்னார்வலர்கள் அதில் பயன்படுத்தப்பட்டார்கள், அந்த தன்னார்வலர்களுக்கு வழங்கப்பட்ட ஊக்கத்தொகை எவ்வளவு, இந்த மாதிரியான அந்த நாலு அஞ்சு டீட்டெயிலையும் சொல்லி அஞ்சு ஸ்கீமையும் சொல்ற ஆசிரியர் கை தூக்குங்க. ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் கை தூக்குங்க. ஒன்னா, இது நம்ம ஒரு குடும்ப விழா மாதிரி தான். மயிலாப்பூர் வந்து எங்கள் மயிலாப்பூர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நானும் மயிலாப்பூரில் தான் வீடு இருக்கிறேன், அதனால் இது என் மயிலாப்பூரும் கூட. அதனால் இது நம்ம குடும்ப விழா மாதிரி தான். ஆசிரியர்கள் கை தூக்குங்க. ஐந்து நிகழ்ச்சிகள் சொல்லலைன்னா நானே சொல்லிட்டு பரிசு நானே எடுத்துப்பேன்.
யாரு ஆசிரியர் ஆ கொடுங்கம்மா அந்த அம்மா கையில் கொடுங்க இங்க மைக் கொடுங்க அனைவருக்கும் காலை வணக்கம் சார் ஒரே ஒரு திட்டத்தை பத்தி கொஞ்சம் விளக்கமாக கூறுகிறேன் சார் இல்ல இல்ல விளக்கம்னா நான் முதல்வர் டீடைல் மட்டும் சொல்லுங்க நான் பிரீஃபா பேசுறேன் சார் அதாவது கல்லூரியோட அந்த அஞ்சில ஏதாவது ரெண்டு மூணு ஆ சொல்லுங்க கல்லூரி முடித்த மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அந்த திட்டத்தோட பேர் என்னமா அந்த திட்டத்தோட பேர் குட் நல்லா வந்துட்டீங்க பாதி கிணறு தாண்டிட்டீங்க திட்டத்தோட பேரு திட்டத்தின் பெயர் புதுமை பெண் வெரி குட் உட்காருங்க நான் முதல்வன் திட்டம் அந்த திட்டம் யாருக்காக செயல்படுத்தப்படுது எப்படி செயல்படுத்தப்படுது அது வந்து நம்மளுடைய முதல்வர் ஐயா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாள் அன்று அந்த திட்டத்தை அறிவித்தார் பிறந்தநாள் அறிவிச்சது சரிமா எதுக்காக அறிவிச்சாங்க என்னத்துக்கான பயன்பாடு அது பள்ளி பயிலும் மாணவ மாணவிகள் எவ்வளவு லட்சம் பேர் இதுவரைக்கும் பயன்பட்டிருக்காங்கம்மா 20 லட்சம் பேர் சார் இல்ல தப்புமா 10 லட்சம் பேர் பயன்பட்டு 13 லட்சம் பேர் பயன்பட்டிருக்காங்க நன்றி 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 உட்காருங்க உங்க பேர் என்னம்மா மலர்விழி ராஜாத்தியாய செகண்டரி ஸ்கூல் சார் மலர்விழி வெரி குட் வேற ஆசிரியர் அங்க ஒரு ஆசிரியர் கை தூக்குறாங்க பாருங்க கல்லூரிகளில் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக நிறைய மாணவர்களுக்கு இல்லை நான் முதல்வன் அவங்க சொல்லிட்டாங்கம்மா நான் முதல்வன் புதுமை பெண் சொல்லிட்டாங்க அதை தவிர்த்து ஒரு மூணு சொல்லுங்களேன் காலை உணவு திட்டம் என்னம்மா காலை உணவு திட்டத்தில் காலை உணவு 1 கோடி குழந்தைகளுக்கு மேல 1 கோடி இல்லைம்மா 17 லட்சம் 17 லட்சம் திட்டத்தோட பேர் சொல்லிருக்கீங்க சந்தோஷம் காலை உணவு திட்டம் அத 17 லட்சம் பேர் பயனடைறாங்க 31,008 ஸ்கூல் வேற பரவாயில்ல வெரி குட் இதெல்லாம் சரி போதும் உங்க பேர் என்னம்மா ஹேமா பிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிரேமாவா ஹேமா 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 இன்னொரு ஆசிரியர் பேர் மலர்விழி இந்த இரண்டு ஆசிரியர்களுக்கும் ஆளுக்கு தலா 3000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் பண்ணீங்களா இந்த அம்மா கையில் ஒன்று கொடுங்க இங்கே இவங்க கையில் ஒன்று கொடுங்க இந்த அம்மா கையில் மைக் கொடுங்க வணக்கம் சார் திறனறிவு தேர்வு திட்டம் 1000 ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணி மந்த்லி 1000 ரூபீஸ் அவங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சு கொடுக்கறதா இருக்காங்க சிஎம் சார் இல்லை அது அந்த திட்டத்தில் ஒரு இன்னொரு திட்டத்தில் ஒரு பார்ட்டுமா அது தனி திட்டம் இல்லை பரவாயில்ல வாழ்த்துக்கள் வணக்கம் சார் மாணவர் மனசு இல்லை அது அது கூட நான் என்ன சொல்கிறேன்னா பலன் அறியும் பலன் கொடுக்கும் திட்டங்கள் அது அது இப்போ நான் இது சொன்னது எல்லாமே இந்த 5 திட்டங்கள் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஸோ தேங்க்யூ வேறு ஏதாவது இருக்கா பரவாயில்ல போதும் அதாவது நான் சொன்ன இந்த 5 திட்டங்கள் இல்லம் தேடி கல்வி இந்த இல்லம் தேடி கல்வி என்னென்னா கொரோனா பேரிடரில் 1-5 வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு 1-8 வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு சுத்தமாக வீட்டில் வந்து படிக்க முடியாமல் போயிடுச்சு அவங்களுக்கும் கல்விக்கும் ஒரு பெரிய இடைவெளி வந்துடுது இந்த இடைவெளியை குறைக்கிறதுக்கு மாண்புமிகு முதல்வர் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல பண்ண வந்த வேலை என்னன்னா தமிழ்நாடு முழுக்க 92,297 குடியிருப்புகளை தேர்ந்தெடுத்து அதாவது ஊர்கள் 92,297 ஊர்கள்லையும் 2 லட்சம் தன்னார்வலர்களை வச்சு அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே கல்வி கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க இல்லம் தேடி கல்வி வீட்டுக்கு பக்கத்திலே ஏதாவது ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணதில் 2 லட்சம் தன்னார்வலர்களை பயன்படுத்தினாங்க இந்த 2 லட்சம் பேருக்கு அரசாங்கம் மாதம் 1000 ரூபா ஊக்கத்தொகை தந்தது இந்த திட்டம் இந்திய அளவில் கொரோனா பாதித்து 36 மாநிலங்களுக்கு 35 மாநிலத்திலையும் அந்த மாணவர்கள் இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி அறிவில் குறைவாக இருப்பாங்க ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கு இந்த திட்டத்தின் மூலம் அந்த கேப் இல்லாமல் அந்த கல்வியில் அவங்களுக்கு இருந்த அந்த தொய்வு இல்லாமல் 1-8 வரையிலான இந்த குழந்தைகள் இன்றைக்கு மிக சிறந்த வகையில்
தங்களுடைய எதிர்காலத்துக்கு வித்திடப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு இந்த இல்லம் தேடி கல்வி ஒரு மகத்தான திட்டம். இது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டு மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது. இன்னொன்று புதுமை பெண். நம்ம ஆசிரியர் இங்கே சொன்னாங்க, அந்த புதுமை பெண் என்னென்னா, உயர்கல்வி போகிறவங்களுக்கு பிஏ பிகாம் பிஎஸ்சி அந்த மாதிரி போகிறவங்களுக்கு அரசு பள்ளிகளில் 6-12 வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜுக்கு போகணும்னு சொன்னால் அரசு பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபா அரசாங்கம் இலவசமாக தரும், மாதந்தோறும் 1000. 3 வருஷம் அந்த பிஏ பிகாம் பிஎஸ்சி இளங்கலை வகுப்புகள் முடிக்கிறதுக்குள்ள 36000 ரூபா அரசாங்கம் தரும். இன்ஜினியரிங் படித்தா 4 வருஷம் 48000 ரூபா தரும். மருத்துவம் படித்தா 60 மாதம் 60000 ரூபா தரும். இந்த மாதிரியான திட்டத்தை முதல்வர் செயல்படுத்தி இதுவரைக்கும் எவ்வளவு மாணவிகள் அதன் மூலம் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால், 2,02,824 மாணவிகள் அரசு பள்ளிகளில் பயின்று மேற்கல்வி படிக்கிற மாணவிகள் மாதந்தோறும் 1000 பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, நான் முதல்வன், 9க்கு அப்புறமா 12 படிக்கிறவங்க என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், அடுத்து என்ன படித்தா பிரயோஜனம், இதெல்லாத்தையும் தெரிவிக்கிறதுக்கு, அது இல்லாமல் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு திறன் மேம்பாட்டுக்குன்னு நான் முதல்வன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து படிக்க வைக்கிறது மட்டும் இல்லை, படித்தவங்களுக்கு திறன் பயிற்சியும் தந்து லட்சக்கணக்கான பேருக்கு வேலையும் வாங்கி கொடுத்துட்டுருக்குறாங்க. அதனால் இதுவரை பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை 13 லட்சம் பேர் மாணவர்கள். 10 லட்சம் இலக்கு நிர்ணயித்தாங்க, ஆனால் 13 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பேர் நான் முதல்வன் திட்டம். இன்னொன்று, நான் சொன்னேன் பள்ளி கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு பேராசிரியர் அன்பழகன் மேம்பாட்டு திட்டம்னு ஒரு திட்டம். இதுவரைக்கும் கல்வித்துறை வரலாற்றில் வேற எப்பவுமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு பள்ளிகளையும் ஸ்மார்ட் கிளாஸஸ்ஸு அங்கே என்னென்ன வசதி வேணுமோ எல்லாத்தையும் கட்டுறதுக்கு 5 வருஷத்துக்கு 7000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த 7000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிற திட்டத்துக்கு பேர் பேராசிரியர் அன்பழகன் மேம்பாட்டு திட்டம். இது ஒன்று. கடைசி திட்டம் தான் இங்கே எல்லாரும் சொன்ன மாதிரி காலை சிற்றுண்டி திட்டம். இப்போ முதியோர் அந்த உங்களுக்கு தெரியும் சத்துணவு திட்டம், சர்பிடி தியாகராயர் சென்னை தலைவராக இருந்தப்போ, மேயர்லாம் கிடையாதப்போ, சென்னையின் தலைவராக இருந்தப்போ பகல் உணவு திட்டம் என்கின்ற வகையில் சென்னை மாணவர்களுக்கு ஒரு உணவு திட்டத்தை ஆரம்பித்தார். அதுக்கு பேர் மதிய உணவு திட்டம். அதுக்கப்புறம் பெருந்தலைவர் காமராஜர் அந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்தி ஒரு சத்துணவு திட்டமாக மாற்றினார். அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டம் என்கின்ற பெயரில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு அமைப்பையே உருவாக்கி சத்துணவாக கொடுத்தார். அதுக்கப்புறம் வந்த கலைஞர் என்ன பண்ணார்னா, சத்துணவுன்னு சொன்னால் உண்மையான சத்துணவு தரணும், வாரத்துக்கு 5 முட்டை, முட்டை சாப்பிடாத குழந்தைக்கு வாழைப்பழம், இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து உண்மையான சத்துணவாக கொடுத்தவர் கலைஞர். ஆக இந்த சத்துணவு, பகல் உணவு, மதிய உணவு, சத்துணவு, உண்மையிலேயே சத்துணவுன்னு மாறி மாறி வந்தது. இதுக்கு பெருமை கொண்டாடணும்னா உரியவர்கள்னு கணக்கெடுக்கணும்னா சர்பிடி தியாகராயர், பெருந்தலைவர் காமராஜர், நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர். ஆனால் இன்னைக்கு இந்த காலை உணவு திட்டத்துக்கு ஒரே ஒருவரை பெருமை கொண்டாட வேண்டும் என்றால் அது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். தமிழ்நாட்டில் இருக்கிற 1-5 வரைக்கும் படிக்கிற 17 லட்சம் குழந்தைங்களுக்கு 31,008 ஸ்கூலில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த திட்டத்திற்கு பெயர் காலை உணவு திட்டம். இந்த 5 திட்டங்கள் இன்றைக்கு 1ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் தொடங்கி உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் வரை மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் ஒரு கல்வி புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாருமே மாணவர்கள், குறிப்பாக அறிவுசார் போட்டியை நடத்தியிருக்கிறார் மயிரை வேலு. இந்த அறிவுசார் போட்டியில் நீங்கள் பங்கேற்றிருப்பதன் மூலம் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அரசின் சலுகைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அரசின் திட்டங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த திட்டத்தை தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் பயன்படுத்திக்க முடியும்.
நமக்காக என்ன பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் நாம் அதை பயன்படுத்திக்க முடியும். அதனால தான் சொன்னேன். அந்த வகையில் இருந்தாலும் இந்த அறிவுசார் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற நீங்கள் ஒரு 4 மாணவர்கள் சிறந்த பதிலையும் 2 ஆசிரியர்கள் தகுந்த பதிலையும் அளித்திருக்கிறீர்கள். அந்த 6 பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வருஷம் திருப்பி வேலு என்னை கூப்பிட்டார்னா இந்த நிகழ்ச்சிக்கு திரும்ப வேற ஏதாவது கேள்வியோடு வருவேன். 100% நீங்கள் பதில் சொல்ல தயாராக வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.